La 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 la. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கண்மணிகளான அவருக்கு மிகவும் பிரியமான குழந்தைகள் தின விழாவை நாம் இன்று சிறப்பிக்கிறோம். உலகில் மாந்தர் யாவரும் மகிழ்ந்து கொண்டாடுபவர்கள் குழந்தை செல்வங்கள் என்பதை நாம் யாரும் மறுத்து கூற முடியாது. தங்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் தினத்தை எவ்வாறு கொண்டாடி மகிழ்கின்றார்களோ, அதே போன்று பள்ளிகளில் ஆசிரியர்களும் அவர்களைப் போல குழந்தைகளாக மாறி கொண்டாடி மகிழும் நாள் இது என்பதை நாம் அறிவோம். இந்தியாவின் முதல் பிரதமர், குழந்தைகளுடன் அன்போடு பழகக்கூடியவர், குழந்தைகளால் நேரு மாமா என்று அன்போடு அழைக்கப்பட்டவர், எப்பொழுதும் ஒரு ரோஜா பூவை தன் சட்டையில் குத்தி வைத்திருக்கும் மென்மை குணமுடையவர், நேரு குழந்தைகளுக்கான பல மேற்கோள்களையும் புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். குழந்தைகளே, இந்திய நாட்டின் எதிர்காலம். அவர்களை ஆக்கப்பூர்வமாக கல்வி அறிவு பெற்றவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். அவர் எழுதிய புகழ்பெற்ற பொன்மொழிகள்தான் இன்றைய குழந்தைகள்தான் நாளைய தலைவர்கள் என்பது. அந்த அளவுக்கு குழந்தைகளை நம்பினார். அதற்காகவே பல திட்டங்களை உருவாக்கினார். மாணவ சமுதாயத்திற்காக பல கல்லூரிகளையும் பல உயர்கல்வி நிறுவனங்களையும் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு உருவாக்கினார். குழந்தைகள் மீதான அவரது அன்பு இளைய தலைமுறையே வலிமையான இந்தியாவை உருவாக்கும் திறன் படைத்தவர்கள் என்ற அவர்கள் மீதான நம்பிக்கைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த தினமான நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகில் பெரும்பாலான நாடுகளில் ஜூன் 1 குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டாலும், உலகளாவிய குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 20 அன்றுதான் கொண்டாடப்படுகிறது. இந்திய குடிமக்களாகிய நாம் நமது முன்னாள் பிரதமரான நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14 கொண்டாடி மகிழ்கிறோம். யார் இந்த குழந்தைகள்? குழந்தைகள் அழகானவர்கள், மென்மையானவர்கள், ரசனை மிகுந்தவர்கள், தன் முயற்சியில் மகிழ்பவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், அருமையாக விளையாடுபவர்கள், அன்பு மொழியில் உலகை ஆள்பவர்கள், ஆர்வமும் ஈடுபாடும் உள்ளவர்கள், கலைகளின் நூலகம், கற்பனையின் அமுத சுரப்பி, திறமைகளின் தடாகம், வாசிக்க தெரிந்தவர்கள், பருக முடிந்தவர்கள், நேசிக்க கற்றுக் கொடுப்பவர்கள், மொத்தத்தில் ரசிக்க விரும்புகிறவர்களுக்கு குழந்தைகள் அதிசயங்களின் அதிசயம். மாணவர்களின் பாசத்திற்குரிய அருட்தந்தை ஜெயசீலன் மாணவர்களின் பன்முக வளர்ச்சி மற்றும் கல்வி குறித்து தொடர்ந்து எழுதுகிறவர், அதை செயல்படுத்துகிறவர். அவரது குழந்தை பற்றிய கவிதையாக, கண்களால் புன்னகைப்பார்கள், பல்முளைக்காமல் ஜதி பாடுவார்கள், சிந்திய நீரினுள் ஓவியம் வரைவார்கள், சிதறிய பொருட்களில் அதிசயம் படைப்பார்கள், அசையும் இலைகளில் தன்னை மறப்பார்கள், உதிர்ந்த மலர்களில் வாசம் எடுப்பார்கள் என குழந்தைகளை பற்றி பேசும்போதெல்லாம் துள்ளும் கவிதையாக அது குளிர் காற்றாய் கசிந்து பெருகுகின்றது. இதை கேட்போர்கள் இசையோடு இதனை பாடவும் வேண்டும் என எடுத்து ஏம்பியுள்ளார். குழந்தைகளை உருவாக்குவதில் பெற்றோர் மட்டுமன்றி ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர். மாணவர்கள் வாய்ப்புகளால் தங்களை உருவாக்கிக் கொள்கின்றார்கள். அதனால் அவர்கள்
நாளும் வளர வாய்ப்புகளை நாம் உருவாக்கி தர வேண்டும். ஒழுக்கம் என்றவுடன் ஆசிரியராகிய நீங்கள் அவர்கள் நினைவுக்கு வந்தால் உங்களைப் போல சிறந்த ஆசிரியர் உலகில் யாரும் இருக்க முடியாது. நமது நல்ல ஆசிரியரும் போதகருமாகிய இயேசுவின் அமுத மொழியினை நற்செய்தியில் இருந்து வாசிக்க கேட்போம். புனித மத்தி எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 13-15 வரை. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 50 வயதினரானாலும் 50 தாண்டினாலும் அனைவருமே குழந்தை மனம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவின் இறையரசின் கனவாக இருக்கின்றது. அதனால் குழந்தைகளாக நாம் இல்லாமல் இருப்பினும் குழந்தை மனம் கொண்டவர்களாய் வாழ்வோம். பிள்ளைகளாயிருந்தவர்தான் பெரியவரானார். அந்த பெரியவரும் கோபத்தினால் சிறியவரானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணதிரை காண்கின்ற தெய்வங்கள் ஆனார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்ற அர்த்தமிக்க தமிழ் பாடல் வரிகள் யதார்த்தமான உண்மைகளை நமக்கு எடுத்துரைத்து நாம் வாழ்ந்திட நமக்கு அறைகூவல் விடுக்கின்றது. ஓர் சிறந்த ஆசிரியர் தன் மாணவரிடம் தோற்று போக வேண்டும். பாட புத்தகத்தில் இருந்து மட்டுமல்லாது இதயத்தில் இருந்து நடத்தி உண்மையான ஆசிரியர் என்று மாணவனின் இதயத்தில் இடம்பெற்றிட உறுதியேற்போம். அதனால் அவர்கள் உள்ளத்தில் உரம் பெற்று உறுதியுடன் இன்பமோ துன்பமோ வாழ்வில் வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்நோக்கும் பாங்கினை பெற்று வளமோடு வாழ்ந்திட வகை செய்வோம். நமக்கு சரித்திரத்தின் சொத்துக்களாக விளங்கும் நம் குழந்தைகளை நமது வகுப்பறைகளில் சமத்துவம் என்னும் மேடையிலே ஒழுக்கமென்னும் எண்ணங்களினால் பண்புகளை திரிகளாக்கி கல்வி என்னும் தீபத்தினால் ஒளிர்ந்து புதுமையின் விளைநிலமாக வாழ்வனும் சோலையாக வசந்தத்தின் தென்றலாக சமுதாயத்தில் சரித்திரத்தின் சொத்துக்களாகவே வளம் வந்து வாழ்வாங்கு வாழ்ந்திட வாழ்த்தி ஜெபிப்போம். வரம் தா இறைவா, சாலை வாழ் சிற்றார்கள் சீராக வளர்ந்தால்தானே தேசம் வரலாறு படைக்கும். சிற்றார்களை சின்னவர்களாக பாராது, சிந்தனை வித்துகளாக சரித்திரத்தின் சொத்துக்களாக சித்தரிக்கும் தொலைநோக்கு பார்வைத்தா இறைவா. தேசிய குழந்தைகள் தினமாகிய இன்று குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பதை குறையற கண்டுணரும் நிறைத்தா இறைவா. உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் யாவரும் பன்முக வளர்ச்சி பெற்று
எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வையத்தில் நாளும் வளர்ந்து சிறந்து வாழ்ந்திட வரம் தா இறைவா. ஆமேன்.